வணக்கம் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது மலையிலேருந்து ஏறிக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், பசங்களை என்ஜாய் பண்ணி போகிறாங்க. இது ஃபுல்லாக மக்கள் கூட்டமாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் போட போகிறோம். அதில் பார்த்துட்டு இதையை பாருங்கள், இல்லை இதையை பார்த்து அதை பாருங்கள், என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன் எவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. எல்லாம் ஏறுறாங்க, சிங்காக்குட்டி எல்லாம் ஏறுதுங்க. சிங்காக்குட்டி புலிக்குட்டி எல்லாம் ஏறுதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி கிளைமேட் எல்லாம் கிடைக்கணுமே உங்களுக்கு. தடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது. மேலே போக போக தான் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மழையில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் கொஞ்சம் அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் இருக்கும். இப்போ அட்டைப்பூச்சி எல்லாம் இருக்குதுங்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நண்பர்களே, இந்த மாதிரி கிளைமேட்டெல்லாம் கிடச்சுன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகலாம். கொஞ்சம் உட்காந்து போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் சீசன் டைம் மட்டும்தான் அல்லவுடு. அதனால் சீசன் எப்போ வந்தாலும் ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு வரணும். இந்த மழை இருக்கிற டைம்லாம் கூட்டிகிட்டு வந்தால், இப்போவே நாங்கள் வந்தது மழை வர டைம் தான். கொஞ்சம் மழையெல்லாம் இருக்குங்கிறாங்க, மேலெல்லாம் இருக்குது. ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் மழை, ஒரு நாளைக்கு முன்னாடியும் கூட இல்லை, நீங்கள் மார்னிங் 3:00 மழை வந்துருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். நல்லா வெயில் அடிக்கிறப்போ வந்தால் தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குழந்தைங்களோட பேசிகிட்டே அப்படியே நடந்து போவாங்க. அப்படியே நம்ம பின்னாடி கவர் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். கொஞ்ச நேரம் உட்காந்து போகிறதுமே அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஷெட்டு போட்டிருப்பாங்க. அது ரொம்ப க்ரௌடாக இருக்கு, எல்லாம் தங்கறதுக்கு போட விட மாட்டாங்க. வெளியவே தான் நிற்கணும். மழை வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, எந்த ஷெட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ இங்கே வந்து ஃபாரஸ்ட்லேருந்து இதெல்லாம் கட்டி விட்டு டென்ட் அடிச்சிருப்பாங்க. அதில் வந்து பர்டிகுலரான ஆளுக்கு மட்டும்தான் தங்க முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக குழந்தைகள் கூட்டிகிட்டு வரப்போ வரணும். வெயில் முடிஞ்ச அளவுக்கு வந்துடுவாங்க. மழை இல்லைன்னா தப்பிச்சுக்கலாம். மழை இருந்ததுனால தான் ரொம்ப ரிஸ்க்கு. நாங்கள் போகிறப்போ மழை இருந்துச்சு. சீசன் முடிகிறப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 10-12 நாளைக்கு முன்னாடி தான் போனோம். எப்படி தெரியப்படுத்தாங்க கேளு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எடிட்டிங் கிடையாது. ஃபுல்லாக வந்து ரஃப்பாக தான் எடுத்திருக்கு. ரஃப் மீன்ஸ் நேச்சராக அப்படியே எடுத்திருக்கு. எந்த ஒரு எடிட்டிங்குமே எதுவும் கிடையாது. ஜாயின் பண்ணிக்கிறோம், ஜாயின்ட் அடித்து பண்ணிக்கிறோம். ஸோ அது பாருங்கள் வியூ எப்படி தெரியுதுன்னு. 5வது நாள் ஸ்டார்ட் ஆக போகுது. பட்டு இன்னும் ஒரு 13 பார்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது 7வது பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து 6 பார்ட் இருக்குது. 5வது மலை இருக்குது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான கிளைமேட்டு ப்ளஸ் மழை வர்ற மாதிரி கண்டிஷன். இந்த மாதிரி க்ரௌடெல்லாம் இருந்துச்சுன்னா மழை வர மாதிரி கண்டிஷனு. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விளங்கிற மலை வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மூமெண்ட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. மழை எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குது பாருங்கள். பிரைட்னஸ் அதிகமாக வச்சு பாருங்கள், அப்போ இன்னும் கிளியரன்ஸ்.